Praise be to God, Kathode Namam, Magime Pedivadaga, and Radhika Mai Nasi Kerakan, Pin Paramata Opane, the Kurveana Kalevadekai, Makanagan, the Sadhguru, who might Magime Padithagurum Raja, the Kalevale, who might Tudit, the Padi Aradit, in the Nali, Nagatiani Kamadiaga, Katarin Kodaka, Vartik and Eraga, Nagat Katawa, in the Nali Katanapoga, Katarin Kuduvichinga, such a kid Kurvisu, Esu and Namatil Jabikro, younger Jeevan Rule, Nalapadavi, Amen, Amen, Amen. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார் எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார் கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கத்தரின் வார்த்தையை புரட்டுகிறார் கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கத்தரின் வார்த்தையை புரட்டுகிறார் கத்தரே வாரும் வாஞ்சையை தீரும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம் கத்தரே வாரும் வாஞ்சையை தீரும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம் எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார் எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார் என கருமையானவர்களே இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 1 யோவான் 4:1 நாம் வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று ஒரு எச்சரிக்கையை யோவான் நமக்கு வேதத்திலே கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ற போர்வையிலே வேதத்தில் சொல்லப்படாத அநேக காரியங்களை இன்றைக்கு செய்து கொண்டு அநேகர் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடைசி காலத்தில் பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்கிற கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் தோன்றி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று ஏற்கனவே வேதமே நமக்கு எச்சரித்திருக்கிறது என கருமையானவர்களே ஊழியத்தில் அவரவர்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் ஓடி முடித்து ஜீவ கிரீடத்தை நாம் பெற வேண்டும் ஓட்டத்தை முடிப்போம் இடையில் வருகின்ற போராட்டங்களை ஜெயிக்க கர்த்தரே நமக்கு உதவி செய்வார் ஏனெனில் நம்மை அழைத்தவரும் நம்மை ரட்சித்தவரும் அவரது வருகையில் பங்கு பெற்று நித்திய ஜீவனை நாம் அடைய நமக்காக என்றைக்கும் வேண்டுதல் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எனவே நாம் ஆவிகளை சோதித்தறிந்து செயல்படுவோம் பிரியமார்களே இன்றைக்கு இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக ஊழியத்தின் பாதையிலே நான் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த சாட்சியின் மூலமாய் நாம் எச்சரிக்கையாக இருப்போம் பிரியவார்களே எனக்கு அருமையானவர்களே ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக எனக்கு வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அதாவது முக்கியமான காரியம் என்னன்னா நான் வேதத்தை எட்டி உதச்சிட்டு இப்படியெல்லாம் ஒரு முட்டாளாக நான் ஜீவித்துக் கொண்டவனா இருந்ததினாலே ஊழிய அழைப்பு எனக்கு இருக்கிறது என்பதை தெளிவாக நான் தெரிந்து கொண்ட பிற்பாடு ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து வேதத்தை அதிகமாய் வாசித்து வேதத்தை மனப்பாடம் செய்து வேதம் முழுவதமாய் பரிசுத்த வேதாகமத்தை மனப்பாடம் செய்து ஒப்பிக்கிறவனை போல நாம மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது இந்த காரியத்தை நான் நிறைய இடத்து வழியை சொல்லுவேன் மனப்பாடமா வசனங்களை சொல்லணும் அந்த வாஞ்சி எனக்கு இருக்குது இதை பிசாசும் கவனித்துக் கொண்டிருந்தான் போல இருக்குது அந்த நாளிலே நான் பேங்க்ல வேலை செய்து கொண்டிருந்தேன் திடீரென்று எங்களுக்கு பேங்க்ல ஒரு சர்க்குலர் வந்தது அந்த சர்க்குலர் என்ன போட்டிருந்தாங்கன்னா முஸ்லீம் மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட சுலைமான் என்கிற ஒரு மனுஷன் இன்றைக்கு சனிக்கிழமை ஒரு மத்திய வேளையிலே பக்கத்தில் இருக்கிற இந்த YWCA இருக்கிற அந்த பில்டிங்ல அங்க வந்து அந்த YMCA என்று நினைக்கிறேன் YMCA பில்டிங்ல வந்து அவர் இன்றைக்கு மத்தியானம் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறார் எல்லாரும் வாங்க அவர்
வந்து வேதத்தை மனப்படமாக ஒப்பிக்கிறார் அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த சர்க்கிளில். இதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர சந்தோஷம். ஓ, அப்போ வந்து வேதத்தை மனப்பாடமாக ஒப்பிக்க கூட முடியும் போதற்கு இப்படி ஒரு மனுஷன் வராரு, அவர் போய்கிட்ட போய் எப்படி நீங்கள் இப்படி இந்த மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு உற்சாகமாக அன்றைக்கு நான் போயிருந்தேன். என்னுடைய உற்சாகத்தை ஆண்டவரும் பார்த்து கொண்டிருக்கிறார், பிசாசும் பார்த்து கொண்டார். எப்படியாவது இதை பெருமையாக்கி என்னை விளத்தள்ள வேண்டும் என்று அவர் எத்தனைத்ததை அப்போது என்னால் புரிந்து கொள்ள முடியல. பிரியமானவர்களே, அன்றைக்கு மத்தியானம் நாங்கள் போயிருந்தோம். போய் உட்கார்ந்த உடனே ஒன்றும் இல்லாத ஒரே ஒரே ஒரு பாட்டை மட்டும் பாடிட்டு உட்கார்ந்து வந்திருந்தே கிட்டத்தட்ட பேங்க் எம்ப்ளாயிஸ் ஒரு 300 பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் வேதத்திலிருந்து ஒரு ஒரு பகுதியை சொல்றாங்க. அதாவது ஒரு காரியம், மத்தேயு 2:4, யோவான் 3:6 அப்படி சொல்ல 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 அவர் அப்படியே உட்கார்ந்து கூட அப்படியே ஒப்பிக்கிறார் எல்லாத்தையும். எனக்கு இதை பார்த்த உடனே ஒரே பயங்கர சந்தோஷம். ஐயோ, இப்படி கூட ஒரு முஸ்லீம் மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவரால் இப்படி ஒரு காரியம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது எப்படியாவது அவர்கிட்ட போய் நம்ம நேரில் பேசணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேச போகிறப்போ எல்லாம் சொல்கிறீங்களா, இல்லை அவர் யார்ட்டையுமே பேச மாட்டார், இல்லை வரண்டி நீங்கள் தயவுசெய்து போயிருங்க அப்படின்ட்டாங்க. ஒரு 3 நாளைக்கு பிற்பாடு எனக்கு அவரோடு கூட இருக்கிற ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். அதாவது அவரை நெருங்கி பழகின ஒருத்தர், அவரை ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி, இல்லை வரண்டி நீங்கள் இந்த மாதிரி வேதத்தை இந்த மாதிரி மனப்படம் படம் ஆசைப்பட்டதுனால ஒரு 3 நாள் நீங்கள் தனியாக என் கூட காட்டுக்கு வர முடியுமா அப்படின்னார். வேதத்தை மனப்பாடம் பண்ணுறதுக்கு காட்டுக்கு வரணுமா, எதுக்கு நான் வந்து தனியாக அவங்க கூட காட்டுக்கு தங்கணும் அப்படின்னு அந்த தம்பியை பார்த்து கேட்டேன். அவர் சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய சபையிலே அவர் அதை உடன்படி செய்து கொண்டிருக்கிறவர். ஆனால் எனக்கு என்னவோ என்னை கத்தர் அந்த நாளில் என் கரங்களை பிடிச்சிட்டார், கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, மகனே நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டார். நான் சொன்னேன், இல்லை பிரதர், வீட்டில் இருக்க எல்லாரையும் விட்டுட்டு வந்து காட்டில் வந்தவங்க கூட என்னால் ஒரு 3 நாள் தங்க முடியாது அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வேதத்தை எப்படி மனப்பாடம் பண்ணுறது நாங்கள் உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து வேதத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு நான் பார்க்கலையே, அவர் ஒரு வாலிபர் சகோதரன் பார்க்கலையே, ஆனால் வந்து அவர் தானே பண்ணார், இப்போ நீங்கள் வந்து கோச் பண்ணுறேன்றீங்க. இல்லை, அவர் எனக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்தார், நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 3 நாள் நான் இப்போ நம்ம போய் காட்டில் தங்கிடுவோம் அப்படின்னா. நான் எந்த காட்டுக்கும் வரலை, வேதத்தை படிக்கிறதுக்கு காட்டுக்கு வரணுன்ற அவசியம் இல்லை, எனக்கு பைபிளில் இருக்கிறத ஒத்து பார்த்து தான் நான் வருவோங்கிறது சொல்லி நான் விட்டுட்டேன். எனக்கு அது வேறு எதற்குள்ள எனக்கு ஒரு இதயத்துக்குள்ளே ஒரு பயங்கரமான வாஞ்சை, எப்படியாகணும் வேதத்தை வந்து மனப்பாடம் பண்ணி நல்லா ஒப்பிக்கிற ஒரு மனுஷனாக இதயத்துக்குள்ளே வசனத்தை நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடவே அவர் எங்கெல்லாம் மீட்டிங் நடக்கிறார்னு பார்த்து 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 சுற்றி கொண்டே இருந்தேன். இந்த வாஞ்சி ஒரு பக்கம் அதிகமாக்கி கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு இடத்துல போனப்போ அவரை குறித்த ஒரு சில செய்திகள், அதாவது ஒரு ஊழியக்காரருக்கு கிட்ட இருக்க வேண்டிய தாழ்மை காரியங்கள் இல்லாதபடி இப்படி தான் சாப்பிடுவார், இப்படி அவருக்கு காலம் மிக்கி தூங்க வைக்கணும், இப்படி எல்லாம் சில காரியங்கள் கேள்விப்பட்ட போது இது வேதத்தை நம்ம நல்லா படித்தவங்கள்ட்ட இருக்கக்கூடாத பெரும் மெட்டிமையான சில காரியம் வச்சு ஒருவேளை பிசாசுக்கு வேதம் தெரியும்னு சொல்றாங்களே, அதனால ஒருவேளை பிசாசின் ஆவியோ இவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சந்தேகம் எனக்குள்ளே வந்து விட்டது. இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, எந்த ஆவியும் நீங்கள் நம்பாமல் அது தேவனால் உண்டாய் இருக்கிறதோ என்று சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்ததுனால சரி இவரை எப்படியாவது சோதிச்சு என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணத்தை இப்பொழுது என்ன ஆச்சுங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையிலே வேதத்தை மனப்பாடம் பண்ணணுன்ற வாஞ்சியை விட இந்த ஆவி உண்மையாலவே தேவனால உண்டான ஆவியா அப்படின்னு பார்க்கணுன்ற வாஞ்சிய கத்தை நனுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சார். அதனால அவர் எங்கெல்லாம் போய் போய் எந்த வீடுகள் எல்லாம் அவர் கூட்டங்கள் நடத்துறாரோ அந்த வீடுகளில் எல்லாம் போய் நான் உட்கார்ந்து கொண்டு அவரை முறைத்து பார்த்து கொண்டே இருந்தேன். எனக்கு அருமையானவர்களே, இதற்கு பிற்பாடு எப்படியாய் அந்த ஆவியை நான் புரிந்து கொண்டு அதை கடிந்து கொண்டு எப்படியாய் அந்த காரியத்தை கத்தர் வெற்றிகரமாக எனக்கு செய்து முடித்தார் என்பதை இன்னைக்கு நேரம் இல்லாததுனால நாளைய தினத்திலே நாம் சாட்சியாக கேட்போம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் திங்கட்கிழமை சாட்சியிலே கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களது பின் பரம தகப்பனே, கடைசி காலத்தை நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், வேதத்துக்கு ஒவ்வாத அநேக காரியங்களை செய்து தாங்கள் பரிசுத்த ஆவியிலே இருக்கிறோம் என்கிற ஒரு போர்வையிலே இன்றைக்கு கண்டர்கள் எழும்பியிருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த காரியம் நடந்தாலும் அதை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. நாளைய தினத்தில் ஆலயத்தில் கூடி வந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம். பிரியமானவர்களே, இந்த சாட்சியினுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு திங்கட்கிழமை நான் கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.